ಬುದ್ಧಿ ಬಲಂ ಯಶೋಧೈರ್ಯಂ ನಿರ್ಭಯತ್ವಂ ಅರೋಗದ அஜாட்டியம் வாக்படு தம்ச ஹனுமன் தேகிச பாக்கியமம். வணக்கம் நேயர்களே. மகாபாரத பாத்திரம் கர்ணன் பற்றி கொஞ்சம். இந்த கர்ணனை கண்டால் மரணமும் தலை வணங்குமா? அப்படி ஒரு பவர். பாஞ்சாலியின் சுயம்பரத்திற்கு இரண்டு வீரர்கள், ஒன்று அர்ஜுனன், மற்றொன்று கர்ணன். ஆனால் கர்ணன் நிராகரிக்கப்படுகிறான். இந்த கர்ணன் வந்து கணபதி கார்த்திகேயன் இரண்டு பேரும் சேர்ந்தால் எவ்வளவு பவரோ அவ்வளவு பவர் வாய்ந்தவன் கர்ணன் என்று சொல்லப்படுகிறது. பரசுராமர் சொல்கிறார், நீ ஒரு சொர்ணம், ஆனால் சபிக்கப்பட்டவன், தனித்து நிற்பாய். அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தை தனித்து நிற்பாய் அப்படின்னு. அதே போல் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போகிறதுக்கு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதிரதன், அதெல்லாம் ராஜாக்கள் விளையாடுற மைதானம், அங்கே போகக்கூடாது, மரியாதை இல்லை அப்படி சொல்லி அதிரதன் சொல்கிறது. ஆனால் ராவத்தா இராதா அவன் படித்த வித்தையை காமிக்க போகிறான் அவங்களுக்கு என்ன அப்படி சொல்லி ரெண்டு பேரும் குழப்பிகிட்டு இருந்தாங்க. கர்ணன் யோசித்து நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். போன பிறகுதான் அங்கே வந்து நிராகரிக்கப்பட்டான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கர்ணனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அதுதான் அவன் வேதனைப்படுகிறான். ஒரு நாள் காலை கதிரவனை வணங்கி திரும்பினான். குரு வந்து நிற்கிறார், பரசுராமர் வந்து நிற்கிறார். உடனே சந்தோஷப்பட்டு கதிரவனை வணங்கி முடித்தவுடன் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பது என்று வைத்திருக்கிறேன். குரு, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், எது கேட்டாலும் தருவேன் என்கிறார். அப்போ அவர் சொன்னார், நான் வாங்குவதற்கு வரவில்லை, உனக்கு பிரம்மாஸ்திரம் கொடுத்து அடுத்து அதை பறித்து விட்டேன், சாபம் சொல்லி பறித்து விட்டேன் அப்படி சொன்னார். அதுக்காக சொல்கிறான், குருவின் சாபமும் எனக்கு ஒரு வரம்தான் அப்படி சொல்கிறான். என்ன மாணவன் பார்த்துக்கோங்க, சிஷியன்னா இப்படி இருக்கணும், குருவின் சாபம் கூட எனக்கு ஒரு வரம்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பரசுராமர் சொன்னார், அதனால் நான் இப்போ வந்து உனக்கு விஜய தனுசுவை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை வேண்டான்னு சொல்லாமல் பெற்றுக்கோ, விஜய தனுசு, இது ஒன்றுட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு விஜய தனுசுவை கர்ணனுக்கு கொடுத்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், எந்த மரணமும் என் முன்னால் தலை பணங்குங்கிறான். நன்றி நேயர்களே.